யூடியூபர் இர்ஃபான் தனது குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி வீடியோவை வெளியிட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த முறை இர்ஃபான் மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஃபுட் ரிவ்யூ செய்து யூடியூபில் பிரபலமானவர் இர்ஃபான், இவர் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்ட வீடியோதான் தற்போதைய சர்ச்சைக்கு காரணம். சோழிங்கநல்லூரில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் இர்ஃபான் மனைவிக்கு கடந்த ஜூலை 24ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கும்போது உடனிருந்த இர்ஃபான் அவரே தொப்புள் குடியை வெட்டியுள்ளார். அப்போது எடுக்கப்பட்ட வீடியோவை தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டதுதான் அவருக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. இர்ஃபான் வெளியிட்ட வீடியோ வைரலானதை அடுத்து மருத்துவ விதிகளை அவர் மீறியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இர்ஃபான் மீதும் உடந்தையாக இருந்த மருத்துவர் நிவேதிதா மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவ மற்றும் கிராமப்புற சுகாதார சேவைகள் இயக்குநரகத்தின் மருத்துவ சேவை பிரிவு இணை இயக்குநர் இளங்கோவன் என்பவர் செமஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படி விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் யூடியூபர் இர்ஃபான் மீது எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்வது என்று ஆலோசித்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் இர்ஃபான் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுப்பதில் அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை என்றும் இந்த முறை இர்ஃபான் மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். மருத்துவமனைக்குள் அனுமதித்த மருத்துவர் ஒரு பெண் மருத்துவர், தனியார் மருத்துவமனை அது, ரெயின்போ மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையின் மருத்துவர் மீது மருத்துவருக்கும் இப்போது மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் தரப்பட்டிருக்கிறது காவல்துறை. அந்த மருத்துவர் பெயர் நிவேதிதா, அவர் மீதும் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவர் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங்லேயும் கூட கடிதம் தரப்பட்டு அவர் பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். மிக விரைவில் இந்த நடவடிக்கைகள் சட்ட ரீதியாகவும் துறை ரீதியான நடவடிக்கைகளும் தொடரும். கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது இந்தியாவில் குற்றம். வெளிநாட்டில் தனது குழந்தையின் பாலினத்தை அறிந்து கொண்டு அதனை பகிரங்கப்படுத்தி சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் இர்ஃபான் பிறகு மன்னிப்பு கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.